பாப்போம் கண்ணா, கவனிங்க. நாள் இரண்டு எண்கள் தசம எண்களின் வர்க்க மூலம் காணுதல். 9ஆம் வகுப்பு தனி நபர் செயல்பாடு. ஆசிரியர் கூறும் கணக்கிற்கான தீர்வை ஒவ்வொரு மாணவனும் தன் குறிப்பேற்றில் செய்து காண்பித்தல். இப்ப இத வந்து தீர்வு காண செய்தல். இப்ப ஆக்சுவலா நீங்க செய்யணும் கண்ணு, இப்ப நமக்குதான் கொரோனா டைம் வீட்டுல இருக்கும், அதனால இப்ப மிஸ் வந்து இதை எப்படி செய்யணும் ரெண்டு முறை கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன முறை? நீள் வகுத்தல் முறை, அடுத்து என்னது? பின்னமாக மாற்றி கண்டறிய முறை. இன்னொரு முறை வேத கணித முறையும் நம்ம பார்க்கலாம். என்ன முறையிடாகனா வேத கணித முறை. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க் கொடுக்கறேன். நீள் வகுத்தல் முறை முதல் என்ன பண்ணணும்? 67.24 இங்க என்ன பண்ணணும்? நம்ம நீள் வகுத்தல் இல்லையா, அப்ப இப்படி போட்டுக்கணும். முதல் என்ன பண்ணணும்? தசம ஸ்தானத்துக்கு தசம புள்ளி இது இல்லையா, ரெண்டு பாகமா பிரிச்சுக்கணும். இந்த புள்ளியிலிருந்து இந்த 1ஆம் இலக்கத்திலிருந்து 2 இலக்கங்களா கோடு போட்டுக்கணும். சரியாடாக்கண்ணா? சோ இது அடுத்த புள்ளிக்கு அப்புறம் இப்படி 2 இலக்கமா கோடு போட்டுக்கணும். சரியா? இப்ப 67 என்னடிக்கணு? 67. இப்ப நமக்கு இது தெரியுமா தெரியாதா? 1, 2, 4, 3, 9, 16, 5, 25, 6, 36, 7, 7, 49, 8, 8, 64. இதுக்குள்ள என்ன வர்க்க எண் வருதுன்னு பாக்கணும். 8, 8, 64. 7ல 4 கழிச்சா 3, 6ல 6 போச்சுன்னா 0, அது எழுத தேவையில்லை. அடுத்தது இங்க புள்ளி இருக்குது, அதனால இங்க புள்ளி வச்சுட்டு இந்த 2 இலக்கங்களையுமே நீ என்ன பண்ணிக்கணும்? கீழே இறக்கணும். எத்தனை இலக்கங்களை இறக்கணும்? 2 இலக்கங்களையும் கீழே இறக்கணும். இந்த 8 எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கிக்கணும். 8 எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். இல்லாட்டி 8ஐயும் 8ஐயும் கூட்டிக்கணும். ஏதாவது ஒரு முறைய பயன்படுத்தணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? 8 எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். இல்லாட்டி 8ஐயும் 8ஐயும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா இரண்டுமே ஒரே இதுதான் நமக்கு. 8ஆ 2ஆல பெருக்கினாலும் 8ஐயும் 8ஐயும் கூட்டினாலும் ரெண்டுமே ஒரே இதுதான். இது கூட்டல், இது கூட்டலின் சுருக்கம் பெருக்கல். இங்க எழுதும் போது இங்க இடம் விட்டுட்டு எழுதணும். என்ன பண்ணணும்? இங்க இடம் விட்டுட்டு எழுதணும். இங்க என்ன எண் வருது? 4. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், 2ன் வர்க்கம் எதுல முடியும்? 4ல முடியும். 8ன் வர்க்கமும் எதுல முடியும்? 4ல முடியும். அதனால ஒன்னா இங்க 2 எடுக்கணும், இல்லாட்டி 8 எடுக்கணும். ஆனா 8 எடுக்கலாமா? எடுக்க கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா 8 பெருக்கல் 1ன்றது இங்க பெருசா வருது. அப்ப இங்க என்ன எடுக்கலாம்? 2, 2, 2, 4, 2, 6, 12, மிச்சம் 1, 2, 2, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 0. அப்ப ரூட் ஆஃப் 67.24 என்ன ஆன்சர்? 8.2. இது என்ன முறை? நீள் வகுத்தல் முறை. இது என்ன முறையீடுன்னு? நீள் வகுத்தல். அடுத்த என்ன கொடுக்குற? பின்னமாக மாற்றி. என்னடிக்கணும் பண்ணும்? பின்னமா மாற்றணும். அடுத்த முறை பின்னமாக மாற்றுதல். பின்னமாக மாற்றுதல்னா என்னது? 6724/100. எப்படி கண்ணு? 100 போட்டுங்க. 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு? 2 இலக்கங்கள். இப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்க மூலம். அப்ப இது என்ன பண்ணலாம்? தொகுதிய தனியா கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? பகுதிய தனியா கண்டுபிடிக்கலாம். பகுதிக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு. பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்? என்னது? 10 பெருக்கல் 10ன்னு வரும். சரிங்களா? இது என்ன வரும்? 10 பெருக்கல் 10. இங்க மேல எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? பகா காரணி முறை, ரைட்டுங்களா? இப்ப இங்க என்ன பண்ணலாம்? 6724. இது என்ன எண்? இரட்டையர். அப்ப 2ஆல வகுக்கிறோம். 3, 2, 6. இங்க என்னது? 3, 2, 6, மிச்சம் 1, 12ன்னு வரும். 6, 2, 12. 2, 2, 4. மறுபடி என்ன எடுக்கணும்? 2. 2, 2, 2, மிச்சம் 1, 13ன்னு வருது. 6, 2, 12, மிச்சம் 1. புரியுது அடிக்கணும். 13 6, 2, 12, மிச்சம் 1, 16ன்னு வருது. 8, 2, 16. 2, 2.
இப்ப இது பாருங்களேன், ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது, இல்ல ஒன்பது இல்ல, பதினொன்னு பதிமூணு, எதுலயுமே இதாகாது. இது எதுல ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 41. இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனி, ஒண்ணுல முடிஞ்சிருக்குது. இது எதுல முடிஞ்சிருக்கு? ஒண்ணுல முடிஞ்சிருக்கு. அப்ப ஒன்னா கண்டிப்பா ஒன்ன கொண்டு முடியக்கூடிய எண்களா இருக்கணும். பதினொன்னு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு நாப்பத்தி ஒண்ணுன்னு வரணும். இல்ல அப்படின்னா ஒன்பதை கொண்டு முடியக்கூடிய எண்களா இருக்கணும். இப்ப பத்தொன்பது, புரியுதுங்களா? அடுத்தது என்னது? இருபத்தி ஒன்பது. இப்ப இதுல வந்து 21 வராது, பகா எண் இல்ல, புரியுதுங்க? 21ன்றது இங்க இல்ல, 41 கரெக்டா டாலி ஆகுது. பெருக்கி பாருங்க, இதை என்ன பண்ணு, பெருக்கி பாக்கணும். இதுக்கும் நான் வந்து எப்படி எளிய முறையில பெருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 41 பெருக்கல் 41 ஓரோன் ஒண்ணு, நல்லா கவனி, ஒன்னையும் ஒன்னையும் பெருக்குனா ஒண்ணு. அடுத்த என்னது? ஒன்னையும் ஒன்னையும் கூட்டுனா, புரியுதுங்களா, ரெண்டு. ரெண்ட எதால பெருக்கணும்? நாலால. ஏன்னா நாலுல தொடங்கறதுனால ரெண்டாங்கு எட்டு, நன்னாங்கு பதினாறு. புரியுதா? அடிக்க என்ன 41 பெருக்கல் 41, புரிஞ்சுதா புரியலையா? அதனால இந்த 41 எடுக்கிறது வந்து நிறைய குழந்தைங்க தடுமாறுவீங்க. நான் ஏற்கனவே இது சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த முறை. நான் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இல்ல கார்டு எண்டு ஸ்கிரீன்ல எதிரியாவது ஒண்ணுல கொடுக்குறேன், பாருங்க, கத்துக்கோங்க. ஒண்ணுன்னு வரும்போது ஒன்னா ஒண்ணுல முடியும், இல்ல ஒன்பதுல முடியும், புரியுதுங்களா? அப்ப என்ன ட்ரை பண்ணலாம்? கண்டிப்பா 11 கிடையாது, 31 கிடையாது, அடுத்த 41 டாலி ஆயிடுச்சு. அதனால நம்ம இதுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல 19 ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா 19 வராது. ஏன்னா இது வந்து 1681 போது இது நான்கு இலக்க எண். இது எத்தனை இலக்க எண்? நான்கு இலக்க எண். ஏன்னா நமக்கு நான்கு இலக்க என்னன்னா என்ன, எதை தாண்டிடும்? 31 தாண்டிடும். ஏன்னா 31 என்ன வரும்னா, கடைசியா அதான் ஓரோன் ஒண்ணு, ஒன்னே ஒன்னு கூட்டினா ரெண்டு, ரெண்டு மூணு ஆறு மும்மு ஒன்பது, இதோட முடிஞ்சிருது. மூன்று இலக்க வர்க்க எண் வந்து இதோட முடிஞ்சிடும். அப்போ 32 தாண்டிதான். அதனால நாலு இலக்க என்னன்னு போது 41 வரும். புரியுதா எப்படி மிஸ் கண்டுபிடிச்சேன்னு? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 41 பெருக்கல் 41. அப்ப இதுல என்ன ஆன்சர் நமக்கு வருது இந்த இடத்துல சொல்லுங்க? ஈக்குவல் டு, இப்ப என்ன பண்ணும், இந்த இரண்டு எண்ணுக்கு ஒரு எண் எடுக்கணும், ரைட்டா? இந்த இரண்டு எண்ணுக்கு ஒரு எண். அடுத்த என்ன, இங்க 41 டிவைடட் பை இந்த 2 10ல் 1 10 எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 2 41 82 10. அப்ப என்ன வருது? 8.2 வந்துருச்சு. அடிக்கண்ணு புரியுதா புரியலையா? சரி, இப்ப நம்ம வந்து இது எப்படி மிஸ் வேத கணித முறைன்னு சொன்னீங்களா, அது என்ன மிஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் ரீகண்ணு. என்ன ஆனா தசமமா வருது, தசமத்தை பத்தி இப்ப கவலைப்படாத. இது வந்து முழு வர்க்க எண்ணா இருக்குதான்னு பாருங்க. இது வந்து முழு வர்க்க எண் இல்லையா? புரியுதா புரியலையா? இப்ப இதுல 6724 எடுக்கும்போது என்ன என்ன வந்துச்சு? முழு வர்க்க எண்ணா வந்துச்சா நமக்கு இந்த இடத்துல? 82 வந்திருக்குதா வரலையா? அடுத்தது இப்ப இதை எடுக்கணும். இப்ப அதே மாதிரி தான் கடைசி இரண்டு இலக்கங்கள். இது என்னது? கடைசி இரண்டு இலக்கங்கள் எதை கொண்டு முடிஞ்சிருக்குது? நாலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப நாலுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டின் வர்க்கமா இருக்கணும், இல்ல எட்டின் வர்க்கமா இருக்கணும். ரெண்டு அல்லது எட்டை கொண்டு முடியக்கூடிய வர்க்கமா தான் இருக்கணும். ரெண்டை கொண்டு முடியணும், இல்ல எட்டை கொண்டு முடியணும். ரெண்டினுடைய வர்க்கம் எதை கொண்டு முடியும்? நாளை கொண்டு முடியும். எட்டினுடைய வர்க்கம் எதை கொண்டு முடியும்? நாளை கொண்டு முடியும். புரியுதுங்களா? இப்ப 2 8 எடுத்துக்கோ, அதுக்குள்ள 67. இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்கு சொல்லுங்க? 7 7 49, 8 8 64, 9 9 81. சோ அப்ப 7 எடுக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ. 7 7 49, 8 8 64, 9 9 81. நம்ம எதை தான் எடுக்கணும்? எட்டை தான் எடுக்கணும். அப்ப 82 88. இது ரெண்டுல எது மிஸ் நமக்கு கரெக்ட் ஆன்சர்? இது ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர்? என்ன எண் எடுத்தீங்க? எட்டு. புரியுதுங்களா? என்ன எண் எடுத்தீங்க? எட்டு. அப்ப எட்டை தொடர்ந்து வரக்கூடிய எட்டின் தொடரி, புரியுதுங்களா? எட்டினுடைய தொடரி அடுத்த எண் என்ன? 8 9 என்னது? 72. இங்க என்ன எண் இருக்குது? 67.
இந்த 67ன்றது 72ஐ விட எப்படி இருக்குது, சிறியதாக இருக்குது. இந்த 67 என்னது, சிறியது, எதை விட சிறியது, 72ஐ விட சிறியது. இந்த 67 என்னது, சிறியது. அப்ப இந்த ரெண்டு எண்ல எது சிறிய எண், இந்த எண் தான் சிறிய எண், கரெக்டா. ஆனா இங்க என்ன இருக்கு, புள்ளி இருக்கு, புரியுதுங்களா. அப்ப என்னது இங்க 8.2 நீள்வகுத்தல் முறை இல்ல பகா காரணி, இது பின்னமாக மாற்றி பகா காரணிப்படுத்திய முறை, புரியுதுங்களா. இல்ல அப்படின்னா ஏன்னா தசம வடிவமா வருது, அதனால பின்ன என்ன மாத்திரம். இல்ல சாதாரணமா வேறு இது கொடுத்திருந்தா பகா காரணிப்படுத்துதல் முறையில புரியுது. ஏன் இங்க பின்னமாக மாற்றின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா, ஏன்னா தசம என்ன இருக்கிறதுனால இது பின்னமா மாத்திரம். அடுத்த இது என்னது, வேத கணித முறையில இது கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும், கரெக்டா செய்வீங்களா. இதே மாதிரியே நீங்க வந்து கொஞ்சம் எண்கள் கொடுத்து நீ செஞ்சு பார்க்கணும். முத என்ன பண்ணிப்பாரு, நீள்வகுத்தல் முறையில செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பின்னமாக மாற்றி இந்த முறையில செஞ்சு பாருங்க. அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வேத கணித முறையில செஞ்சு பாருங்க. இது என்ன முறை, வேத கணித முறை. போட்டித் தேர்வுக்கெல்லாம் போகும்போது கண்ணு, எந்த மெத்தட் உனக்கு ஈஸியா வரும், எது நீ வேகமா செய்வ அப்படின்னு உன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீ மெத்தடை சூஸ் பண்ணி செஞ்சீனாதான் உன்னால வேகமா செய்ய முடியும். ஏன்னா போட்டி தேர்வுனால ஆன்சர் விடை வந்து நமக்கு சரியா இருக்கணும், அடுத்தது எப்படி இருக்கணும், வேகமா செய்யணும். அதனால இது மாதிரி நான் மிஸ் மூணு முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மதிப்பீடுல இருக்க கணக்கை செஞ்சு பார்க்கலாம். இப்ப தெரியுன்றவங்க மதிப்பீடு செஞ்சு வைங்க, வீடியோ போடும்போது ரெஃபர் பண்ணிக்கீங்க. சரியாடா கண்ணா, தேங்க்யூ.